சிரிச்ச மாமா நல்லா இருக்கிறாங்களா? அப்பா இந்த இயற்கையில அந்த மழை ரசிக்க முயற்சியில ரொம்ப சூப்பரா இருக்குதே. அடேங்க அப்பா, இவ்வளவு இந்த மெட்ராஸோட இது ரொம்ப சூப்பரா இருக்குதே. வாவ், என்ன சூப்பரா இருக்குது. ஐயோ, இது என்ன போட்டோ? வா, இது ரொம்ப சூப்பரா இருக்குது. என்னடா அது, எவனோ ஒருத்தன் வித்தியாசமா நினைக்கிறான். வேற வேலையே கிடையாது அவனுக்கு. வேலை வெட்டி இல்லாம வந்து நிக்கிறான் போலுது. என்னதான் விஷயம்? அப்படி என்னத்தான் பாக்குறான் அவன்? ஓ, போட்டோவை பாக்குறானா? என்ன பண்றானு இவனுங்க? என்ன பாத்துனுங்க ரெண்டு பேரும் சிலமே நின்னு என்னப்பா பாக்குறீங்க ரெண்டு பேரா? ஏம்பா என்னப்பா பாக்குறீங்க? போட்டோ பாக்குறானுங்கப்பா. இருப்பா இருப்பா பாக்கலாம். ஹலோ, ஆ சொல்றேன், எப்படா இருக்க? ஆ நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கியா? ஓகே சரிடா. ஏய் ஏய், ஒரு நிமிஷம் டா, இங்க யாரோ கியூல நிக்கறாங்கடா. ஏய், இது ஃப்ரீயா தருவாங்க போலடா. அடி ஏய், வச்சிரு, அப்புறம் மட்டும் பேசுறானே. பைடா பைடா பைடா. ஐயோ ஐயோ, பஸ் நிப்பம் பண்ணாம குக்கிகள கிடைக்காம போயிரு போது. ஐயோ, என்னடா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஃபோசை டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன ஃபோசரா அது? ஐயோ ஐயோ, வித்தியாசமா தருவாங்க போல. இப்படி நின்னா என்னப்பா அந்த உலகத்துல ஃப்ரீயா சும்மா நார்மலா கீழே நின்னாலே போதும். இவனு நிக்கிறத பார்த்த நல்ல வெயிட்டா கிடைக்கும் போல. சரி கேப்போம் எதுக்கு நிக்கிறான்னு சொல்லி. ஒருத்தடியா இவர் ஏன் கை இப்படி வச்சிருக்காரு? கையை கீழே போடலாம்ப்பா. பிரதர், நீங்க ஏன் இப்படி நிக்கிறீங்க? முன்னாடி போய் கேளுங்க. முன்னாடி கேட்கணுமா? உங்களுக்கே தெரியாதா? நான் நிக்கிறேன். ஐயோ ஐயோ, இவர் கொஞ்சம் நம்மளை போல விவரம் இல்லாத ஆளு போல இவரு. ஐயோ, கொஞ்சம் பாருங்களேன் இவரை எப்படி நிக்கிறான்னு சொல்லி. ஏதாவது டிஃப்ரெண்டா தருவாங்க போல நினைச்சிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போஸ்ல நிக்கிறாரு. சரி கேப்பேன், என்ன எனக்கு என்ன காரியம்னு சொல்லி கேப்பேன் அவர்கிட்ட. சார், இதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? முன்னாடி அவர் நிக்கிறாரு, அதனால நான் நிக்கிறேன். முன்னாடி அவர் நின்னா பின்னாடி நீங்க நிப்பீங்களா? அப்படிதான்ப்பா. என்ன அப்படிதான்ப்பா? அட போப்பா. சரிப்பா. இவருதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு போல. காலைல 5 மணிக்கே வந்து நின்றுட்டு இருக்காரு நினைக்கிறேன். சரி பாப்பா, அவர்கிட்ட கேட்டு பாப்பா என்னன்னு சொல்லி. ஏன்பா வாயில கையில் வச்சிருக்க? அப்பா வாயிலே கை வச்சிருக்க. சரி, இவன் வந்து பேச மாட்டான் போல, அதான் வாயில கை வச்சிருக்கான். சரி தட்டி கேட்போம். கைதட்டிடலாமா? சில பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னே தெரியுது இல்ல. இல்ல, ஏன்டா இங்க நிக்கிற? உங்க அப்பா கேக்குறாரு, ஏன்டா இங்க நிக்கிற? அவன் நிக்கிறான், நானும் நிக்கிறேன். அங்க போற, அவனும் போறான், நானும் போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சும்மாப்பா சும்மா சும்மா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் கழுத்து சொல்லு பிடிச்சு நின்னுட்டு இருக்கிறான். அவனை பார்த்து எத்தனை பேர் என்ன செய்யறாங்க? அவனையே ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு நீங்க உலகத்தில் உள்ள மக்களை ஃபாலோ பண்ண தேவையில்லை. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆயிரம் தெரியுமா? உங்க நிலைமை பரிதாபமாயிரும். ஆனா இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆளுலயா சொல்லலாமா?